சுகாதாரம் என்பது அனைத்து மனிதர்களின் அடிப்படை உரிமையாகும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் மக்கள் தொகை உள்ளது. இந்த மக்களில் கிட்டத்தட்ட 600 மில்லியன் மக்கள் 55% கழிப்பறைகள் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி 1925 இந்தியாவுக்கு சுதந்திரத்தை விட சுகாதாரம் முக்கியம் என்று பேசினார். ஆனால் சுகாதாரத்தில் நாம் முன்னேறுவதற்கு பதிலாக பின்தங்கிவிட்டோம். இந்தியாவில் ஏறக்குறைய பாதி வீடுகளில் கழிப்பறை வசதி இல்லை. ஆனால் பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளில் தொலைபேசி, பெரும்பாலும் செல்போன் வசதி உள்ளது என்பது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பாரப்பத்தி கிராமத்தில் ஆதி திராவிடர் பகுதி உள்ளது. இந்த ஆதி திராவிடர் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. ஆதி திராவிடர் பகுதியில் பொதுமக்கள் தினமும் அன்றாட வேலை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக பாரப்பத்தி பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் முறையான கழிப்பறை வசதி, சாக்கடை வசதி இல்லாததால் வெளியூர் பெண்கள் திருமணம் செய்ய மறுக்கின்றனர். பெண்கள் ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள இளைஞர்களை திருமணம் செய்ய மறுப்பதால் அடுத்த ஒரு சந்ததியே இல்லாத சூழல் தற்போது உருவாகியுள்ளது. சாலை வசதிகள் ஏதும் இல்லாததால் பாரப்பத்தி பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த சமுதாய மக்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவும் செய்யறது கிடையாது. ஒரு நல்லது கெட்டதோ, ஒரு ஆண்கள் பெண்கள் ஒதுக்குறமா பண்ணா உங்களுக்கு ஒரு பாத்ரூமோ ஒரு குளிர் தொட்டியோ ஒரு சமுதாய குடும்பம் எதுவுமே கிடையாது. ஒரு சாக்கடை வசதி கூட கிடையாது. பெண்களுக்கு வந்து கழிப்பறை வசதி வந்து அதிகமாக கிடையாது. அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி கேட்டால் அது செஞ்சு தரமாட்டேன்றாங்க. ஆனால் களம் தான் போடுன்றாங்க. இந்த இடத்துல களம் போட்டு நாங்கள் எந்த விவசாய நிலம் வச்சிருக்கோம், எந்த களம் போட்டு அடிக்க போகிறோம். இது வரைக்கும் இந்த ரோடு வந்து இன்னும் இப்படியாக தான் கிடக்கு. இந்த சாக்கடையும் இப்படியாக தான் கிடக்கு. இளைஞர்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்கள் வந்து அதிகமாக வர்றதே கிடையாது. ஒரே குடும்பத்தில் 10 பேர் இருக்கான். இங்கே ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இப்படின்ற போது எப்படி நாங்கள் வந்து வாழ்றதுன்றாங்க. பாரப்பத்தி கிராமத்தை வாழ தகுதி இல்லாத கிராமமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று மனுவும் கொடுத்துள்ளனர்.